ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லெகசி. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபேவரட் செல்ஃபோட இஷ்யூ 1. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ண அதே மாதிரி கிளிக் பண்ணிருங்க. அண்ட் ரெஜின் ரெஜிக்கு இப்போ தான் மனசு குளிர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த காமிக்கை போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாரு. நேற்று அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேன் டெத் ஆஃப் ஃபேமிலி போடலாமா இல்லை இது போடலாமா கேட்டிருந்தப்ப இது நிறைய பேர் சூஸ் பண்ணிங்க. ஸோ அதனால் இதை முடிச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேன் காமிக் போடுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த காமிக்குள்ளே என்டர் ஆகலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேரும் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட இடத்துல தான். ஸோ நம்ம இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மேன்ஹாட்டன் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடம் உங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சென்ட்ரலாம் பரவாயில்ல, அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஸோ மேன்ஹாட்டன் அப்படின்ற ஒரு சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டத்தில் இருக்காங்க. ஸோ அங்கே இருக்க எல்லா மக்களும் இந்த மாதிரி போராட்டத்தில் இருந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேரன் காட்டர் காட்டுறாங்க. ஸோ நம்ம ஷேரன் காட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில்வாரில் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்டீவ் இந்த இடத்துல நிலம ரொம்பவே மோசமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் சுற்றி நடக்கிற போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா மிலிட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சில சிவிலைசேஷன்ஸை பிடிச்சி அடிக்கிறது, அந்த பக்கமாக போ அப்படின்னு சொல்லி விளையாட்டது, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிகிட்டு இருக்க அந்த ப்ரொடெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாட்டாக மாறுது. அதாவது அமைதி போராட்டம் இல்லைன்னா அந்த போர்டை வச்சுட்டு கத்திட்டு இருக்க மாதிரியான ஒரு போராட்டம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா போர்க்களமாக மாறுது. எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்டீவ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஷேரன் கார்டர் கேட்குறாங்க. நம்ம ஸ்டீவை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கல் எடுத்து எழுதிட்டா அதில் நம்ம ஸ்டீவ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டாரு. ஸோ நம்ம கேப் நம்பருக்கு திரும்பி எழுந்து நின்று நான் நினச்ச மாதிரியே இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிடும், அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. இது நீ எப்படி தடுக்க போகிற ஸ்டீவ் சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஷேரன் கார்டர் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம கேப் நம்பருக்கு அமைதியாகவே இருக்காரு. அப்படியே இதை கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் காட்டுறாங்க. ஸோ இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாசியோட ஒரு சீக்ரெட் பேஸ் இருக்குது. ஸோ அதாவது வேர்ல்டு வார்லாம் நடந்துகிட்டு இல்லை. ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்த ஒரு சீக்ரெட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கன்ஸ் அப்புறமா அவங்களோட ஃபயர் ஒர்க்ஸை யூஸ் பண்ணி அந்த டோரை மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போனால் இன்னொரு சீக்ரெட்டான ஒரு டோர் இருக்குது. ஸோ அந்த டோரையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோரையும் கிளியர் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தா ஒரு ஹேமர் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம தோரோட ஹேமர் மாதிரி தான் அதுவும் இருக்குது. ஸோ அதாவது பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இல்லை, பட் ஆனால் கிட்டத்தட்ட அதோட பவர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இது யார் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்ஸ்களோட பொண்ணான சின் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஹேமர் அவங்க பார்த்ததும் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தது, யார் கைக்குமே கிடைக்காதது இப்போ என் கைக்கு கிடச்சிருச்சு, இனிமேட்டு என்னை யாராலையுமே தடுக்க முடியாது, இதில் என்ன எழுதிருக்கு ஸ்காடியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேமரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் போய் அதை தொட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை தொடறதுக்கு போகும்போது அந்த ஹேமரும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இன்ட்ராக்ட் ஆகிற மாதிரி அந்த ஹேமர்லேருந்து ஒரு விதமான எனர்ஜி வர ஆரம்பிக்குது. ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளிச்சமாவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி எழுந்து பார்க்குறாங்க. ஸோ ரெட்ஸ்களோட பொண்ணாகனா அந்த சின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேமரை தொட்டதும் அவரோட அப்பியரன்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாறிடுது. ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்காடி அப்படின்ற ஒரு ஆளாக மாறியிருக்கா. ஸோ சின்னோட உடம்பு தான், பட் ஆனால் சோல் மெமரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேடியோட சேர்ந்துருக்க மாதிரி காட்டுறாங்க. அண்ட் அந்த ஹேமரை இவ தூக்கிட்டா. ஸோ அதை யாராலுமே தூக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது தோரோட ஹேமர் மாதிரி ஒருத்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, பட் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இதை இவ தூக்கிட்டா. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம அவெஞ்சர்ஸை காட்டுறாங்க. ஸோ எங்கள் அவெஞ்சர்ஸும் இருக்காங்க, நம்ம நார்மலான அவெஞ்சர்ஸும் இருக்காங்க. அதாவது நம்ம கேப்டன் அமெரிக்கா, அதுக்கப்புறமா நம்ம ஸ்பைடர்மேன், வூல்வரின் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்காங்க. நம்ம கேப்டன் அமெரிக்கா இந்த மாதிரி இன்றைக்கி நடந்தது நினச்சி நான் ரொம்பவே அசிங்கப்படுறேன், மக்கள் மேலே நான் நம்பிக்கை வச்சிருந்தேன், பட் ஆனால் அந்த நம்பிக்கை அவங்க வீணாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இன்னொரு பக்கம் நம்ம ஆயன்மேன் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் நான் இன்னொரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன அப்படின்னா நம்ம தோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூமியிலே ஒரு இடத்த ரெடி பண்ணி போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதாவது ஆஸ்கார்டை பூமியில் ஒரு இடமா மாற்ற போகிறதா சொல்கிறாங்க. ஏன்னா ஆஸ்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அழிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தோரும் நம்ம உலகத்துக்காக எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்த நம்ம ரெடி பண்ணி தரலாம், ஆஸ்கார்டும் நம்ம கூடியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் சொல்கிறாரு. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிராக்ஸ்டன் சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. பட் ஆனால் அங்கே இருக்க மக்கள் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்கள் இருங்க, இப்போ அவெஞ்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருவாங்க, தோர் நம்ம கூட தங்கிடுவார், நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்க போது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க, நான் பயத்தில் தினமும் கதவை சாத்திக்கிட்டு தான் தூங்கிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அதாவது அவங்கெல்லாம் கூட இருக்கும்போது நிறைய வில்லன்ஸ் எல்லாம் வருவாங்க, ரொம்பவே டேஞ்சராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் நினைக்கிறாங்க. அதே மாதிரி இதை கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஓடினை கட்டுறாங்க. ஸோ நம்ம ஓடின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ரேவன்ஸ் எல்லாமே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு, அதில் ஒரு ரேவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்க்கறதுக்கு காமெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கவும் செய்யுது. அதுக்கு நம்ம ஓடின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் செத்த பணத்துக்கு சமம் தூ அப்படின்னு சொல்லி அவெஞ்சர்ஸ் காரி திருப்பிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது வாட்சர் நிற்கிறான். வாட்சர், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ நடந்த எல்லா விஷயத்துக்கும் நீ தான் காரணம், ஆஸ்கார்டு அழிஞ்சு போயிடும் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தோம், ஆனால் எங்ககிட்ட நீ எச்சரிக்கல, ஆனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னு ஒட்டு இருந்து பார்க்க வந்திருக்கியா, இங்கேருந்து எல்லாத்தையும் ஒட்டு கேட்கலான்னு வந்திருக்கியா, மரியாதை இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஓடின் கத்திக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் வாட்சர் இது எதையுமே கண்டுக்காமல் ரொம்ப நார்மலாக நடந்துட்டு இருக்காரு. என்ன நீ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க வாட்சர் அப்படின்னு சொல்லி நம்ம ஓடின் கத்திக்கிட்டு இருக்கேன். நம்ம தோர் மேலே வராரு. அப்பா என்னாச்சு, எதுக்காக கத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, நம்ம இங்கேருந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஓடின் வந்து பார்த்தீங்கன்னா தோர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
அப்போ நம்ம எதுக்குப்பா இங்கேருந்து போகணும், அவங்க நம்மளுக்கு இடம் தரோன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம பூமியிலே வாழலாம், அவெஞ்சர்ஸ் எல்லாத்திட்டுமே பேசிட்டாங்க, இடம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுப்பா, எதுக்கு நம்ம இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம தோர் கேட்க ஆரம்பிக்க, நம்ம ஓடி நின்றுட்டு அந்த மனித குரங்குகள் சொல்கிறது நீ கேட்டுக்கிட்டு இருக்கியா, தோர் நம்மளோட இடத்துக்கு நம்ம போகலாம் வா, அதுங்க வெறும் குரங்குங்க, அதுங்க கூட வாழ்ந்தால் நம்மளோட இமேஜ் என்ன வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஓடினு கேட்க ஆரம்பிக்க, அவங்க எல்லாருமே ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தோர் சொல்கிறாரு. ஹீரோஸா? அவங்க எல்லாருமே சாதாரண மனுஷங்க தோர், நம்ம கடவுள், நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வாழ முடியாது, புரிஞ்சுக்கோ தோர் அப்படின்னு சொல்லி நம்ம ஓடின் தோர்கிட்ட சொல்கிறாரு. சொல்லிட்டு நீ மனுஷனா கடவுளான்றத நீ தான் முடிவு பண்ணும் தோர், மரியாதையை என் கூட வா அப்படின்னு சொல்லி நம்ம ஓடின் சொல்லி முடிக்கிறாரு. நம்ம தோர் வந்துட்டு இல்லை நான் மனுஷனாகவே இருந்துக்கிறேன் இங்கே அதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல, என்னையே ஏற்று பேசுறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஓடின் தோரை வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி அடிக்க ஆரம்பிக்க நம்ம தோர் கீழே விழுந்துடுறாரு. தோர் உனக்கு புத்தி மழுங்கி போச்சா, அந்த எறும்புகளால் அவங்களையே கவனிச்சிக்க முடியாது, இதில் எங்கேருந்து ஒன்றை கவனிப்பாங்கன்னு நீ நினைக்கிற, அவங்களை அவங்களாலே காப்பாற்றிக்க முடியாது, நம்மளை நம்ம தான் காப்பாற்றிக்கணும் தோர், நம்ம கடவுள் அவங்க சாதாரண மனுஷங்க, அவங்க கூட நம்மளால் இருக்க முடியாது, புரிஞ்சுக்கோ, உனக்கு நான் டைம் தரேன், நல்லா யோசிச்சு சொல்லு, நீ ஆம்பளையாக இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லை அந்த குரங்குங்களாக இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஓடின்னு கேட்க, நான் அவங்க கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் நீ அவங்க கூட இருந்து சாவு அப்படின்னு சொல்லி நம்ம ஓடின் அவனை விட்டுட்டு வராரு. இன்னொரு பக்கம் நம்ம சின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீப்பான ஒரு சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா டைவ் அடிச்சு போயிட்டு இருக்காங்க. ஸோ டீப்லேயும் டீப்னா ரொம்ப டீப்பாக போயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செர்பன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சின் வந்து பார்த்தீங்கன்னா அதுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்னை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாதது, முடிவில்லாதது, அழிவில்லாதது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு அங்கே இருக்க ஒவ்வொரு செர்பண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சு, கடைசியாக இருக்க ஒரு செர்பண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிட்டு ஒரு டோரை வந்து பார்த்தீங்கன்னா திறக்கிறாங்க. ஸோ எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஹேமரை தூக்கி இருந்தப்ப அவங்க சின்னாக இருந்தது போய் ஸ்கேடியாக வந்து பார்த்தீங்கன்னா மாறியிருப்பாங்க. சோ அவங்க அவங்களோட அப்பாவை தேடறதா சொல்றாங்க, அதாவது ரெட் ஸ்கல் கிடையாது, இந்த இடத்துல வேற ஒருத்தனை வந்து பாத்தீங்கன்னா தேடி வந்திருக்காங்க. சோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த டோரையும் ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. உள்ள போனது வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சுக்கிட்டு அந்த ஹேமர் கீழே போட்டுட்டு யாரங்க யாரங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேட்டுட்டு திரும்ப அந்த ஹேமர் எடுக்கிறாங்க. அப்பா நீங்களா அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்களே கேட்கறாங்க. நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து ஒரு வயசானவர் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வராரு. அவர் தான் ஆல் ஃபாதர் அப்படின்னு சொல்லி அவர் அவரே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாரு. ஆக்சுவலாக ஆல் ஃபாதர் இப்போதைக்கு ஓடி இருந்தால் பட் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஃபாதர் அவர் மென்ஷன் பண்ணிக்கிறாரு. ஸோ மென்ஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் என் கூட வா குழந்தை நம்ம மிச்ச எல்லாரையும் மீட்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. அண்ட் மிச்ச எல்லாரையும் மீட்கலாம் அப்படின்னா என்ன எடுத்தோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போக போகுது தான் புரிய ஆரம்பிக்கும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அடைஞ்சிருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இவர் இந்த பக்கம் இந்த மாதிரி ரிலீஸ் ஆயிருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஓடின். ஸோ நம்ம ஓடின் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இடத்துல எடுத்துகிட்டு, அதாவது இன்னும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கார்டு போகல, இங்கே தான் இருக்காரு, ஏன்னா ஆஸ்கார்டு அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ இங்கேருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் நடக்கிற வித்தியாசமான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரியான நேரம் வந்துருச்சு, செர்பண்ட் வெளியில் வந்துட்டான், நம்ம இங்கேருந்து போயாகணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எல்லாருமே நான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்கார்டில் இருக்க எல்லாருமே அவெஞ்சர்ஸ் கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒன்றா தான் உட்காந்துருக்காங்க. ஆஸ்கார்டு உருவாக்குறதுனா சும்மா ரெண்டே செகண்டில் நம்ம ஓடின் திரும்ப உருவாக்கிடுறாரு. பட் ஆனால் நம்ம தோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேணாம் இங்கேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டு இருந்தான். பட் ஆனால் இப்போ போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம ஓடின் வந்துடுறாரு. ஸோ வந்துட்டு எல்லாருமே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னதும் ஏன் எதுக்காக கிளம்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம தோர் கேட்குறாரு. நம்ம ஓடின் பதிலே சொல்லாமல் போயிட்டு இருக்கேன். நம்ம தோருக்கு கோவம் வந்துடுது, டேய் ஒத்தக்க நான் எங்கடா போயிட்டு இருக்கேன், நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி நம்ம தோருக்கு கோவம் வந்து ஓடின ஒத்த கண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம ஓடினுக்கு கோவம் வந்து போது நிறுத்து அப்படின்னு சொல்லி தோரை தூக்கி போட்டுடுறாரு. நம்ம கேப்டன் அமெரிக்கா அதை பார்த்துட்டு தோர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி வேகமாக முன்னாடி வர தோரோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா வந்துருக்காரு. கேப்டன் நிறுத்துங்க, இது அவங்களோட குடும்ப பிரச்சனை, நீங்கள் உள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம தோருக்கு கோவம் வந்து என்னைய நீ அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவரோட ஹேமரை யூஸ் பண்ணி ஓடினை அடிக்க ஓங்குறாரு. ஓடின் என்ன எதிர்க்கிறதுக்கு ஏன் நான் கிரியேட் பண்ண ஹேமரே எடுத்துகிட்டு வரியா தோர், ஹேமர் சைலண்டு போயிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஓடின் சொன்னதும் அந்த சூத்தில் அப்படியே கீழே விழுந்துருது. தோர் உனக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன், நான் தான் ஆல் ஃபாதர், உனக்கும் சரி அந்த ஹேமருக்கும் சரி இங்கே இருக்க எல்லா ஆஸ்கேரியன்ஸுக்கும் சரி இந்த மக்களுக்கும் சரி நான் கடவுள், நான் சொல்கிறதான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஓடின் மென்ஷன். நீயே வரியா இல்லை சங்கிலியை போட்டோம்னா நான் இழுத்துட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஓடின் கடைசியாக தோர்கிட்ட கேட்க, நம்ம தோர் திரும்ப எழுந்து அடிக்க வர நம்ம ஓடின் வந்து பார்த்தீங்கன்னா தோரை போட்டு அடிக்கிறாரு. அங்கேருந்து எல்லாருமே சீக்கிரம் யாராவது போய் தடுங்க, இல்லைன்னா தோர் செத்துருவான் அந்த அளவுக்கு அடிக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. தோரால் அவரோட சுற்றியில் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்க முடியல, ஏன்னா ஓடின் என்ன சொல்கிறாரோ அதாவது அந்த சுற்றியில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும், ஏன்னா அதை கிரியேட் பண்ணது அவர் தான். ஸோ ஆல்ஃபாதர் நான் சொல்றதை நீங்க எல்லாருமே கேட்கணும், நீங்க எல்லாருமே என்னோட அடிமைகள் மாதிரி அப்படின்ற ஒரு விதத்தில் தான் பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காரு. அங்க இருக்க எல்லாருக்கிட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை எல்லாம் கிளம்பிவாங்க, இல்லைன்னா என் கோபத்துக்கு ஆளாயிராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோர்கிட்டையும் சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஓடி போக ஆரம்பிக்க,
கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச அஸ்கார்டியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கேப்டன் அமெரிக்கா இருந்துட்டு எதுக்காக எல்லாம் போறீங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாரு. என்ன மன்னிச்சுங்க கேப்டன், பட் ஆனால் அவர் சொல்லிட்டாருன்னா எங்களால் மீற முடியாது, ஏன்னா நாங்கள் எல்லாருமே அவரோட மக்கள், அவர் எங்களோட ஹால் ஃபாதர், அவர் சொல்றது கேட்டு தான் நாங்கள் இருக்க முடியும், எங்களால் வேற எதுவும் எழுத்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போக ஆரம்பிக்க, ரெண்டே செகண்டில் ஆஸ்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓடின் அவரோட பவர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கிரியேட் பண்ணிடுறாரு. ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு வாங்க எல்லோரும் போகலாம், ஹேம்டால் வலியை உருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடின் கூட கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் இன்னொரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ஃபாதர்னு சொல்லி ஒருத்தன் சொன்னால, ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா சென்கிட்ட சொல்கிறான், நம்மளோட சக்தி பத்தாது, இந்த உலகம் மொத்தத்தையும் நம்ம பயத்துக்கு உள்ளாக்கணும், இந்த உலகம் முழுக்க பயத்தில் நடுங்கணும், அப்போ தான் அந்த ஓடினுக்கு நான் யாருன்னு புரிய வரும், நம்ம இந்த உலகம் மொத்தத்தையும் பயப்பட வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம சின்ன இருந்துட்டு ஆனால் அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்க, இங்கே நம்ம மட்டும் தனியாக இல்லை சீன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லார். ஸோ அதாவது அவர் சின்னன்ற பேர் யூஸ் பண்ண மாட்டார், ஸோ ஸ்கேடி அப்படின்ற பேர் தான் யூஸ் பண்ணார், ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவளோட பேராக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சொல்லி முடிச்சதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஏகப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எரிக்கல் வந்து விழுறதை காட்டுறாங்க. ஸ்பேஸ்லேருந்து பசிபிக் ஓஷியன், பிரேசில், சைனா, ரஷ்யா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா எரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்டரி எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு உடனே சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அவெஞ்சர்ஸ், ஸோ எதுக்காக அஸ்கார்டியன்ஸ் எல்லாம் திடீர்னு போனாங்கன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போய் இருக்கும்போது நம்ம ஸ்பைடர்மேன் கேப்டன் எதுக்காக அவங்க எல்லாம் இப்போ திரும்ப போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் நம்ம கேப்டன் அமெரிக்கா இருந்துட்டு, கடவுள்கள் ஸ்பைடர்மேன், அவங்க எல்லாருமே கடவுள்கள் அண்ட் அவங்க நம்மளை இப்போ விட்டுட்டு போயிட்டாங்க, இனிமேட் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளாக தான் சமாளிச்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க போனதை வச்சு பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா ஸ்பைடர்மேன் சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமா தான் பிரச்சனையே வரப்போகுது, ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தோர் மாதிரியே ஒரு ஹேமரை வச்சுட்டு ஸ்கேடி அப்படின்னு சொல்லி ஒருத்தி உருவாயிருக்கா. ஸோ இன்னொரு பக்கம் நான் தான் ஆல்ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருக்கான். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் கிடைக்குமா, எதுக்காக அவன் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சர் ஆரியும் கூப்பிட போகிறேன்னு சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் வானத்திலிருந்து எரிக்கல் வருது. ஸோ ஒருவேளை இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வராங்களா அப்படின்றது எல்லாத்துமே நம்ம அடுத்த விஷயத்தில் பார்க்கலாம். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். போக போக தான் கதை சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபஸ்ட் இஷ்யூ தான், ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த விஷயத்தில் பார்க்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி உங்களால் நாளைக்கு வேறு ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.